the Council General of India, Hong Kong, அவர்கள் உள்ளிட்ட அவைக்கு பணிவன்பான வணக்கம். எப்பொழுதும் உலக நாடுகளிலும் சரி, உள்நாட்டிலும் சரி, பர்வீன் சுல்தானாவை எப்பொழுது பேச அழைக்கிறார்கள் என்றால், எப்பொழுது நிகழ்ச்சி முடிய இருக்கிறதோ, எப்பொழுது கேட்கின்றவர்களெல்லாம் மிகுந்த ஓய்வை தேடுகின்ற மனநிலையில் இருக்கின்றார்களோ, அந்த நேரத்தில் என்னை பேச விடுவார்கள். அப்படி இல்லை என்றால் இந்த ஒரு நாள் செமினார்லாம் நடக்கும், அதில் எப்போ பேச விடுவாங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த செஷனை என்கிட்ட கொடுப்பாங்க. ஒன்று வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவங்க கிட்ட பேச சொல்லணும், இல்லைன்னா தூங்குறதுக்கு தயாராக இருக்கிறவங்க கிட்ட பேச சொல்லணும். ஏன்னா இந்த நல்லா பேசுகிறோம் அப்படிங்கிற நினப்பில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற அடி இது. கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது, தூங்கிடக்கூடாதுங்கிறதுனாலவே இந்த மாதிரியான அம்புகளை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அசீஸ் பாய் திட்டம் போட்டு நீங்கெல்லாம் கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால கடைசியாக பேச வச்சிருக்கிறார். ஆனால் ஒரு உறுதியை மட்டும் நான் உங்களுக்கு தருகிறேன், நிச்சயமாக இந்த அவையிலே வீற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இங்கே வராதவர்கள் மீது ஒரு இரக்கம் ஏற்படுகின்ற அளவிற்கு என்னுடைய பேச்சு அமையும் என்கின்ற ஒரு உறுதியை மட்டும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். நான் சென்ற முறை ஹாங்காங் வந்தபொழுது அவை மிக கம்பீரமாக இருந்தது, ஆனால் மக்கள் குறைவாக இருந்தார்கள். இந்த முறை அவையும் கம்பீரமாக இருக்கிறது, மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கிறது. அந்த பேரானந்தத்தில் இரண்டு விஷயங்களை இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னை கவர்ந்த இரண்டு விஷயங்கள், ஒன்று இந்த சீனர் ஒருத்தர் வந்து தமிழ் பேசினார் பாருங்க, அது ரொம்ப மனசை வந்து பரவசத்திற்குள்ளாக்கியது. நான் எப்பவும் நினைப்பது உண்டு, அயல் மொழிகளை பேசுவதற்காக நாம் முயற்சி செய்வது போல நம் தமிழ் மொழியை அடுத்தவர்கள் எப்பொழுது பேச நாம் கேட்போம் என்ற ஏக்கம் எனக்கு இருந்தது உண்டு. அந்த ஏக்கம் தோங்கி என்கின்ற இந்த மதியழகனால் தீர்த்து வைக்கப்பட்டது. உங்களை நான் செந்தமிழால் வாழ்த்துகிறேன். நீங்கள் இரண்டு பேரும் இல்லாண்டு இன்பாண்டு பண்பாண்டு பாராண்டு வாழ்க பல்லாண்டு 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 என்று தமிழ் பேசிய உங்களை இந்த தமிழ்நாவால் வாழ்த்துகிறேன். மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய இன்னும் ஒரு செய்தி, இந்த குழந்தைகள் பெரியவர்களுக்கு அறிவுரை சொன்னது. இவ்வளவு துணிச்சலாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆசிரியர்களையும் அதை மிகச் சரியாக பேசிய குழந்தைகளையும் நான் பாராட்டுகிறேன். அதுவும் அந்த சத்யாங்கிற அந்த பையன் வந்து ரொம்ப அழகாக நடித்தான். சத்யா என்கின்ற பெயருடன் உலா வந்த அந்த சிறுவன் மிக சிறப்பாக அவன் சொன்னான், எதை சொல்கிறீர்களோ அதை செய்யுங்கள், எதை செய்கிறீர்களோ அதை மட்டும் சொல்லுங்கள் என்று அந்த குழந்தை பேசியது. ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அப்படி சிறப்பாக குறிப்பிடக்கூடிய ஒரு ஒரு தம்பி இந்த நாடகத்தில் இருந்தான். அவன் தான் அந்த இன்ஸ்பெக்டராக வந்த தம்பி. அது என்னன்னு தெரியல, நான் ஒரு ஆசிரியை சில குழந்தைகளை பார்க்கின்ற பொழுதே அவர்களுடைய உடல் மொழியை வைத்து கொண்டு இவர்கள் என்னவாக வருவார்கள் என்று எங்களால் கணிக்க முடியும். ஏனென்றால் உளவியல் படித்தவர்கள் நான். ரொம்ப கம்பீரமாகவும் அந்த உள்ளே நுழைந்த அந்த நுழைவும் சரி, அவன் உட்கார்ந்த தோரணையும் சரி, அவன் பேசிய பேச்சும் சரி, ஒரு சில அசைவுகளும் சரி, அந்த குழந்தைக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள். மிகச் சிறப்பாக உன்னுடைய பங்கை நீ ஆற்றி இருக்கிறாய், வாழ்க வளமுடன். நான் இந்த குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது நான் சின்ன வயசில் செஞ்ச ஒரு வேலை எனக்கு ஞாபகம் வந்தது. உண்மையாகவே எனக்கு பொய் சொல்ல தெரியாது, தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்கிறது தான் சிறப்பு, தெரியாமல் இருக்கிறது ஒன்றும் சிறப்பு கிடையாது. தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. எங்கள் வீட்டில் ஃபோன் இருந்தது, சின்ன வயசில் ஃபோன் எங்கள் வீட்டில் இருந்தது. அந்த தெருவுக்கே எங்கள் வீட்டில் தான் ஃபோன் இருந்தது, அதனால் ஃபோன்கார வீடுன்னே சொல்லுவாங்க எங்கள் வீட்டை. இந்த அங்கப்ப நாயக்கன் தெருவில் இருந்தது எங்கள் வீடு. எங்கள் ஃபோன் வரும்,
எடுத்து அந்த தொலைபேசியை காதல வச்ச உடனே அப்பாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, அப்பாவை யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நாம கேட்கணும், யார் பேசுறது அப்படின்னு. உடனே அவங்க சொல்லுவாங்க யார் பேசுறதுன்னு. இப்ப அப்துல் காதர் பேசுறாருன்னா, அப்துல் காதர் அங்கிளா அப்படின்னு சத்தமா கேட்கணும், ஏன்னா ஸ்பீக்கர் கிடையாது. அப்போதான் அப்பா சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம பதில் சொல்லணும். ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது, அந்த ஃபோனை நான் தான் எடுத்தேன். எடுத்த உடனே அப்பா இருக்காராமா அப்படின்னு ஃபோன். அப்போது அப்பா சொல்லி கொடுத்த மாதிரியே திருப்பி கேட்குறேன், நீங்கள் யார் பேசுகிறது அங்கிள்? நான் கஃபூர் பேசுகிறேம்மா. ஓ, கஃபூர் அங்கிளா அப்படின்னு நான் கேட்டேன். அப்பா முன்னால் இருந்து சொன்னார், இல்லைன்னு சொல்லுங்கிறாரு. நான் கஃபூர் அங்கிள் அப்பா இல்லைன்னு சொல்ல சொல்கிறாருன்னு சொல்லிட்டேன். அதனால் அடி வாங்கினேங்கிறது வேற. குழந்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது, அவர்கள் எலிவேட்டை தெரியாத பூனை குட்டிகள். எலிவேட்டையை நாம் தான் கற்றுக் கொடுக்கிறோம். எப்பொழுது நாம் எதை சொல்கிறோமோ அதை செய்வோமோ அப்பொழுது அறங்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் மனதிலே நிலைத்து நிற்கும் என்கின்ற மிகப்பெரிய பாடத்தை இன்றைக்கு அந்த குழந்தைகள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். பெற்றோர்களிடத்திலும் ஆசிரியர்களிடத்திலும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நம் வீட்டிலே குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அது அவர்களுக்கு எதையேனும் கற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்று துடிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் நாம் கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை, இறைவன் நாம் கற்றுக்கொள்வதற்காக நம் வீட்டிலே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் நம் குழந்தைகள் என்பதனை மனதிலே இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முன்னுரையோடு ஒரு சில வார்த்தைகள். தமிழ் எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும் என்பதனை இந்த உலகத்திற்கு தெரியும். ஏன் தமிழ் எனக்கு பிடிக்கும் தெரியுமா? எல்லா மொழிகளுக்கும் உயர்வு உண்டு, தமிழுக்கு சிறப்பான உயர்வுகள் பல உண்டு. தமிழ் மொழியை சிறப்பான செம்மொழியாக 2004 தான் அறிவித்தார்கள். 2004 செம்மொழி தகுதியை பெற்ற தமிழ்மொழி 1000 பேசப்பட்டிருக்கிறது, 1000 தரவுகள் அதிலே இருக்கிறது என்கின்ற காரணத்திற்காகவே செம்மொழி என்கின்ற தகுதியை அது பெற்றது. ஆனால் உண்மையில் பார்த்தால் இன்னும் ஒரு 1000 அல்ல, 2000 அல்ல, 3000 அல்ல, 4000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே அந்த தகுதியை பெற்றுவிட்டது நம்முடைய செந்தமிழ். தமிழனுடைய பாரம்பரியம் மிக பெரியது. இந்த முகவரி இருக்கிறதே, அந்த முகவரி தமிழர்களுக்கு தமிழ்தான். எகிப்தியர்களுக்கு என்ன முகவரி தெரியுமா? அவர்கள் தன்னுடைய பாரம்பரியத்தை எதை வைத்து சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் மம்மீஸ் என்கின்ற அந்த பிணங்களை வைத்து கொண்டு தன் வரலாறை சொல்லுகிறார்கள். எகிப்தியர்கள் 5000 முன்பாக வாழ்ந்த மனிதர்களுடைய பிணங்களை வைத்து கொண்டு வரலாறு சொல்லுகின்றவர்கள் எகிப்தியர்கள். ஆனால் தமிழர்களாகிய நம்மிடத்தில் எந்த பிணங்களும் கிடையாது. நம்முடைய நம்மை ஆண்ட அரசர்களுடைய அரண்மனை கூட நமக்கு கிடையாது, அவர்களுடைய சமாதிகள் கூட நம்மிடத்தில் கிடையாது. எதையுமே நாம் சேர்த்து வைத்துக் கொண்டு வரலாறை சொல்லுவதவர்கள் இல்லை. தமிழர்களுடைய வரலாறு என்ன தெரியுமா? தமிழ்தான் தமிழர்களுடைய வரலாறு. தமிழ் மொழியை வைத்துத்தான் நாம் வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வரலாறு மிக மிக பாரம்பரியம் கொண்டது. ஒரே ஒரு மனதிலே எனக்கு ஒரு கேள்வி உண்டு. 6 தமிழ் படித்த ஒரு மாணவி இந்த மேடையில் வந்து இந்த 10th சிறப்பு விழாவிலே தமிழிலே பேசியிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த குழந்தை ஆங்கிலத்திலே பேசியது. தமிழாசிரியர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். குழந்தைகள், தமிழ் படித்த குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் என்றால் குழந்தைகள் மீது பிழை கிடையாது, ஆசிரியர்கள் மீது ஏதோ ஒரு கவனக்குறைவு இருக்கிறது. அதை அவர்கள் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். எந்த ஒரு குழந்தை தமிழிலே பேசுகிறதோ நான் சொல்லுகிறேன், வீட்டிலே பெற்றோர்களை அம்மா அப்பா என்று அழைத்து பழகக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களை ஒரு காலமும் முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவதில்லை என்கின்ற அடிப்படையான ஒரு பேருண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தமிழிலே பேச பழகுவதும், தமிழிலே வாழ்வதும், தமிழிலே உறவாடுவதும், தமிழிலே உண்பதும் நம்முடைய கலாச்சாரத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கான அடிப்படையில் மிக மிக முக்கியமான கவனமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். உங்களுக்கு தெரியாதது இல்லை, தமிழ் நமக்கு பாடம் சொல்கிறது. உலகமெல்லாம் போகிறேன் நான்,
எத்தனையோ கார்பரேட்ஸ், எத்தனையோ மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அங்கே எல்லாம் போய் மோட்டிவேஷன், உற்சாகம் ஊட்டுகின்ற பேச்சை எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு தமிழ் எனக்கு தந்திருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நூல்களை படித்தாலும் கிடைத்துவிட முடியாத சாரம்சம் கொண்ட பல விஷயங்கள் தமிழிலே கொட்டி கிடக்கிறது. அடிப்படையில் ஒரு சிறிய பாடலை நான் சொல்லுகிறேன். ரொம்ப சாதாரண பாட்டு, எல்லாருக்குமே தெரிந்த பாட்டு தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது ஒரு சங்கப்பாட்டு, புறநானூரிலே வருகிறது. கனியன் பூங்குன்றனார் என்கின்ற மா மனிதர் அதை எழுதியிருக்கிறார். ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய வீடுகளில் நீங்கள் எப்படி கீதாச்சாரத்தை எழுதி வைத்திருக்கிறீர்களோ அப்படி இந்த பாடத்தை, இந்த பாடலை எழுதி போடுங்கள். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வரியும் நமக்கு பாடம் சொல்லுகிறது. மிக உச்சபட்சமான ஒரு வரியை நான் அதிலே சொல்லுகிறேன். நிறைய வரிகள் அதிலே உண்டு. யாதும் ஊரே யாவரும் கேளி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டு தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்கிறது. தீமையும் சரி நல்லதும் சரி மற்றவர்களால் வராது என்று பேசுகிறது. நான் யோசித்து பார்த்தேன், பைபிளிலே ஒரு செய்தி பாருங்க, எதையும் நாம் படித்து கொண்டிருந்தால் எங்கிருந்து எங்க போய் கனெக்ஷன் ஆகுது பாருங்க, எங்கிருந்து எங்க போய் லிங்க் ஆகுது பாருங்க. நான் பைபிளை பேசுகிறேன். பைபிளிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண்களை பற்றி எனக்கு வேறு விதமான பார்வை உண்டு. அவர்கள் ஆளுமையை பற்றி எனக்கு வேறு விதமான புரிதல் உண்டு. பைபிளிலே அந்த பகுதி ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறார்கள். ஆதாம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான். ஏவாளை மனம் பேதலிக்க செய்கிறது பாம்பு என்கின்ற சாத்தான். ஒரு கனியை காட்டுகிறது, அந்த கனி மட்டும் உண்ணக்கூடாது என்று கடவுள் ஆணையிட்டு இருக்கிறார். அந்த பாம்பு பேதலிப்பு செய்கிறது அந்த ஏவாளை, சொல்லுகிறது இதை நீ உண்டால் நீயும் கடவுளாகி விடலாம், உனக்கும் கடவுளுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. சரி, எது தீது எது நன்று என்று நீ தெரிந்து கொள்வாய். சரி, போய் அந்த ஏவாள் அந்த கனியை உண்கிறாள். அவளுக்கு நல்லது எது தீயது எது என்று தெரிகிறது. நேராக கொண்டு வந்து ஆதாமிடத்தில் கொடுக்கிறாள். ஆதாமும் அதை உண்கிறான். இது செய்தி. இப்ப எங்கிருந்து நான் தொடங்குகிறேன் என்றால், பாவம் செய்தவள் யார்? ஏவாள். ஏவாள் தான் முதல் பாவத்தை செய்தாள். சரி, அந்த கனியை உண்டான் இல்லையா ஆதாம், அவனும் பாவம் தானே செய்தான். கடவுள் கேட்கிறார், உடலை மறைத்து கொண்டு நிற்கிறீர்களே, இந்த உடலை மறைக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அந்த கனி உண்டோம் தெரிந்து கொண்டோம் என்றவுடன் கடவுளுக்கு கோபம் வருகிறது. நான் சொன்னதை மீறினீர்களா என்று கேட்கிறார். ஆமாம் என்கிறார்கள். ஆதாமிடத்தில் கேட்கிறார், நீ ஏன் இந்த தவறை செய்தாய்? ஆண்களுக்கு ஒரு குறிப்பு, நீ ஏன் இந்த தவறை செய்தாய் என்று ஆதாமிடத்தில் கேட்டவுடன் ஆதாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் எல்லா ஆம்பளைங்களும் சொல்ற அதே பதிலத்தான் ஆதாமும் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? நீ கொடுத்தல ஒரு பொம்பளை எனக்கு, அவ கொடுத்தா அதை சாப்பிட்டன்ட்டான். அவன் சாப்பிடலையா, நீ கொடுத்தாயே அந்த பெண் எனக்கு, அவள் கொடுத்ததனால் நான் சாப்பிட்டேன் என்று தான் செய்த குற்றத்தை எப்பொழுது அடுத்தவர்கள் மீது திணித்தானோ அப்பொழுது ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் ஆதாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது மூத்த மொழியான தமிழ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாடம். யாரும் நம்மை ஆட்படுத்திக் கொள்வதனால் எந்த தவறையும் நாம் செய்து விடுவதில்லை. நாம் தான் நாம் செய்யும் தவறுக்கும் நாம் செய்யும் நன்மைக்கும் நாம் மட்டுமே காரணம் என்று சொல்லுகிறது அந்த முதுமொழி. கடைசியாக இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், நம்மளை பார்த்து ரொம்ப பேர் பயமுறுத்துறாங்க தெரியுமா, அறம் பேசி பயமுறுத்துகிறார்கள். இப்படி இரு, இப்படி இருக்காதே. என்னை பார்த்து, நான் ஒரு நாள் பேசிட்டு இருக்கேங்க, ஒருத்தர் வந்து அழுகுறாரு. நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன், அழுகுறாரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு. என்னடா இவர் அழுகுறாரே அப்படின்ட்டு நான் அவரை கண்டுக்காமையே கிளாஸ் எடுக்கிறேன். டீ பிரேக்கு கிட்ட வந்து கேட்டார், நான் அழுதேனே நீங்க என்ன பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். ஏன் அழுகுறேன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன் அழுறீங்க? நீங்கள் பேசுறது எல்லாம் எனக்கு தெரியுதுங்க. சரி, உங்களை மாதிரி பேச முடியலையேன்னு நினைக்கும் போது ஒரே அழுகையா வருதுங்க, அதனால தான் அழுதேன்னு பாருங்க. நான் பார்த்தேன் அவரை, பாவமாக இருந்தது எனக்கு. நிறைய பேரை நான் பார்க்கிறேன், உங்களைப் போல் இந்த குழந்தை வர வேண்டும் என்கிறார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், உங்கள் குழந்தை யார் போல் வர வேண்டும்? அப்துல் கலாம் போல் வர வேண்டும். அவர்தான் வந்து விட்டாரே, உங்கள் குழந்தை மறுபடியும் எதற்கு அப்துல் கலாம் ஆக வேண்டும்? பர்வீன் சுல்தானா போல் பேச வேண்டும், அவர்தான் பேசிக் கொண்டிருக்கிறாரே, உங்களுடைய குழந்தை ஏன் அதே போல் பேச வேண்டும்? நமக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கக்கூடாதா?
அந்த குழந்தைகளுக்கு நாம் தனித்துவத்தை சொல்லக்கூடாதா? பாருங்கள், இந்த பாட்டினுடைய கடைசி வரி ஒன்றை சொல்லுகிறது, யாரையும் பார்த்து வியக்காதே. வியப்பது வீழ்ச்சி. யாரையும் பார்த்து வியக்காதே. வியப்பதற்கு குழந்தைகளுக்கு சொல்லித்தராதீர்கள். நாம் யாரை பார்த்து வியக்கிறோமோ அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்களே தவிர, வேடிக்கை பார்க்கின்றவர்கள் கீழே தான் நிற்பார்கள் என்கின்ற அறத்தை இந்த பாட்டு சொல்லி முடிக்கிறது. பாருங்கள், பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று சொல்லி முடித்தான் கணியன் பூங்குன்றன். யோசித்து பார்த்தால், யாரையும் கண்டு வியக்காமல் இருப்பது, பெரியோர்களை வியக்காமல் இருப்பது. அதற்கு நச்சினார்க்கினியர் இப்படி பதில் சொல்லுவார். உரை எழுதுகின்ற பொழுது அவர் எழுதுவார், பெரியோர்கள் வியப்பதற்காக பெரியவர்களாக இருப்பதில்லை என்று எழுதுவார். மக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாபெரும் உண்மை, ஞானம் பொதிந்திருக்கக்கூடிய தமிழ். தமிழ் நமக்கு பாடம் சொல்கிறது. அகம் புறம் என்கின்ற பாடலை, பாடத்தை நமக்கு சொல்லி நிற்கிறது. அது அக வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும்? அன்பு சார்ந்த அகம், அறம் சார்ந்த புறம், இது இரண்டு தான் தமிழர்களுடைய பண்பாடு. பண்பாடு என்பது அகமும் புறமும் சார்ந்தது என்பதனை சொல்லி நிற்கிறது தமிழ் இலக்கியங்கள். நான் ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து நீங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் தமிழ் இலக்கியத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்கள். தமிழ் இலக்கியத்தை யார் ஒருவர் கையில் எடுத்துக்கொள்கிறார்களோ வாழ்க்கையில் தவறுதல் வருகின்ற நேரத்தில் தன்னைத்தாங்கே தூக்கி பிடித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அந்த இலக்கிய சொற்கள் நமக்கு பாடம் சொல்லும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் இலக்கியத்தை சொல்லிக் கொடுங்கள். பாடல்களை அறிமுகப்படுத்துங்கள். சாதாரணமான பாடல்கள் தான். எனக்கு சில பாடல்களை படிக்கின்ற பொழுது கேள்விகள் வரும். இந்த கேள்விக்கு பதில்களை தேடி, நோட்ஸை தேடி, கோனார் உரைகளை தேடி, உரைநடைகளை தேடி போனாலும் பதில் கிடைக்காது. அந்த மாதிரி நாம் தேடி தேடி பார்த்து பதிலே கிடைக்காமல் ஸ்தம்பித்து நிற்கின்ற பொழுது ஒரு குழந்தை பாடம் சொன்னதுங்க. எனக்கு வாழ்க்கை பாடம் சொல்லுகிறது. நாம் எங்கேயெல்லாம் திக்கித்து நிற்கிறோமோ வாழ்க்கை நமக்கு பாடம் சொல்லி கொண்டு போகிறது. நான் என்னுடைய ஆசிரியர் பணியை, இப்பொழுது நான் பேராசிரியராக இருக்கிறேன் பல்கலைக்கழகத்தில், ஆனால் என்னுடைய வாழ்க்கை நான் பேராசிரியராக தொடங்கவில்லை. ஒரு பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு ஆசிரியராகத்தான் நான் என் வாழ்க்கையை தொடங்கினேன். அதுவும் எந்த குழந்தைகளுக்கு தெரியுமா? எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு விளையாட்டு டீச்சர், பிடி டீச்சராக போனேன் நான். முதல் முதல்ல பிடி டீச்சராக இருக்கிறதுல ஒரு வசதி என்னன்னா, குழந்தைகள் நம்மளை பார்த்து பயப்படாது. அது ரொம்ப பெரிய வசதி. முக்கியமாக கணக்கு டீச்சராக இருக்கிறது கொடுமை. ஆனால் பார்த்தாலே குழந்தைங்க பயப்படும். இந்த சயின்ஸ் டீச்சராக இருக்கிறது அதை விட கொடுமை. ஏன்னா பிள்ளைகளுக்கு புரியாது, பயப்படுறதா வேணாமான்னு புரியாது. ஆனால் எங்கள் குழந்தைகள்லாம், நான் உள்ளே வந்த உடனே பெஞ்ச் மேலே ஏறி நின்று ரெண்டு கையையும் இப்படி ஆட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன் நான். ரொம்ப கையை ஆட்டிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தது. நான் ஒரு நாள் உள்ளே போய் உட்கார்றேன். நான் ஒரு 8 மாதம் தான் அதில் வேலை செய்தேன். பல நாட்களாக எனக்கு புரியாத ஒரு பாட்டுங்க, திருக்குறளுங்க. அந்த முதல்ல திருக்குறளை நான் சொல்கிறேன், புரியவே இல்லை எனக்கு. புரிஞ்சாலும் ஏற்றுக்க முடியல. அந்த குறள் என்ன தெரியுமா? பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இது குறள். குறளுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். பெயக்கண்டும் போடுறாங்க, பரிமாறுகிறார்கள். கண்டும் பார்த்தும் எது? நஞ்சு. விஷம்னு தெரியுது. தெரிஞ்சாலும் நான் நாகரிகமானவளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டுமாம்? அதை சாப்பிட்டு நான் இருந்துவிட வேண்டுமாம். இப்படி சொல்கிறது குறள். நான் என்ன புத்தனா? எனக்கு முன்னால் பரிமாறப்படுவது விஷம் என்று தெரிந்திருந்தும் சாப்பிட்டு செத்து போவதற்கு? அப்படி என்றால் குறள் பொய் சொல்லுகிறதா? பெயக்கண்டும் நஞ்சு உண்ட அமைவர் என்று சொல்லுகிறதே குறள். குறள் பொய் சொல்லாதே. ஆனால் அங்கே குறள் பொய் சொல்லுகிறது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த குறளை. நான் நேராக இந்த பாட்டு கிளாஸ், இந்த விளையாட்டு கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூம்க்கு போவேன். இப்போ தான் நமக்கெல்லாம் கேபின். ஏன்னா பேராசிரியர்கள் இல்லையா, தனி ஸ்டாஃப் ரூம், தனி கேபின், தனி இன்டர்காம் எல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த வசதிகள்லாம் கிடையாது. ஒரே ஸ்டாஃப் ரூம். ஆனால் டீச்சர்ஸ்க்கு ஒரு வசதி என்னென்னா, இங்கே முறைசாரா ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். படித்து ஆசிரியராக இருக்கின்றவர்களுக்கு அது தெரியும். ஆசிரியருடைய பேக்கெட்டை திறந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாக்லேட் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 365 நாளில் ஏதாவது ஒன்று பிறந்திருக்கும். கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்ச உடனே அது வந்து நமக்கு ஸ்வீட் கொடுக்கும். இல்லைனா ஸ்டாஃப் ரூமில் உட்காந்தாலாவது வந்து ஸ்வீட் கொடுத்துரும். அது எந்த குழந்தைன்னு, இங்கே கல்லூரியில் தான் தான் டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டுமே ஸ்வீட் கொடுக்குற பழக்கம் உண்டு.
ஆனால் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதான் நான் சொன்னேனே, குழந்தைகள் எலிவேட்டை அறியாத பூனை குட்டிகள்னு வந்து அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அப்போது என் பக்கத்தில் ஒரு டீச்சர் இருப்பாங்க, அது பார்க்கறதுக்கு அழகாக வேற இருந்து தொலைஞ்சுது, ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் என்னென்னா சயின்ஸ் டீச்சர் அவங்க. அது ஆர்ட்ஸ் டீச்சருக்கும் சயின்ஸ் டீச்சருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன தான் இருக்குமோ, சயின்ஸ் டீச்சர் கிட்ட அவ்வளோ கலகலப்பாக பேச மாட்டாங்க, சயின்ஸ் இல்லை அப்படி நிற்பாங்க அவங்க. அதில் காமர்ஸ் பக்கத்துலேயே வர மாட்டாங்க, ஏன்னா ஒன்லி 11th அண்ட் 12th அவங்க ஹையர் செகண்டரி, எங்களோடலாம் பேசவே மாட்டாங்க. அப்போ நான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன், அது வேறு விஷயம். நான் யூஜிசி கிளியர் பண்ணியிருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன், ஐ எம் எலிஜிபிள் டு பி அ ப்ரொஃபஸர் இன் எனி யூனிவர்சிட்டி அண்டர் திஸ் இந்தியன் கவர்மெண்ட். அந்த தகுதி எனக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் பிடி டீச்சராக தானே போயிருக்கேன், ஸ்டூல் தாங்க எனக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டூலில் நான் உட்காந்துட்டு இருந்தேன், குழந்தைகள் உள்ளே வரும், ஹாப்பி பர்த்டே மேசன்ஸ் சாக்லேட் கொண்டு வரும், லைனாக கொடுக்கும் சாக்லேட். அப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த அழகான சயின்ஸ் டீச்சர் சாக்லேட் வாங்க மாட்டாங்க, பா அப்படிம்பாங்க பாருங்க, திகில்னு இருக்கும் எனக்கு, குழந்தைகிட்ட எப்படி இப்படி பேசுகிறாங்கன்னு, பா அப்படிம்பாங்களா, அந்த குழந்தை மிரண்டு அப்படி போவோம். நான் யோசித்தேன், இந்த அம்மா ஏன் சாக்லேட் எடுக்க மாட்டே, அதுக்கு தான் வேணாம்ல, பக்கத்தில் நான் இருக்கேன்ல, எடுத்து எனக்காவது கொடுக்கலாம்ல, ஏன் இது இந்த மாதிரி செய்யுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யூகேஜி கிளாஸ், மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு என் கிளாஸில், நான் வந்தாலே பக்கத்தில் வந்து நின்றுடுவாள், நான் தொட்டால் அவளுக்கு பிடிக்கும், கிட்ட வந்து நிற்பா. அவகிட்ட கேட்டேன், மஞ்சுளா உனக்கு எப்படா பிறந்த நாள், அவ சொன்னா எனக்கு வந்து இன்னும் 3 days இருக்கு மிஸ்னு, உனக்கு என்னடா வேணும் கிஃப்ட், கிஃப்ட் தருவீங்களா மிஸ் அப்படின்னு, கண்டிப்பாக தரேன், என்ன பார்பி டால் மிஸ்னு, நான் பார்பி டால் உனக்கு தரேன், ஆனால் நான் சொல்கிற ஒரு வேலையை நீ செய்யணும். என்ன மிஸ், ஸ்டாஃப் ரூமில் என் பக்கத்தில் ஒரு டீச்சர் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு நீ சாக்லேட் கொடுத்துடணும், சாக்லேட் கொடுத்துட்டேன்னா உனக்கு கிஃப்ட், ஓகே மிஸ் அப்படின்னுச்சு. 3 நாளுக்கு அப்புறமா மஞ்சுளா வந்ததுங்க, மஞ்சள் ட்ரெஸ்ஸில் தேவதை மாதிரி வந்து நின்னா, நேராக சாக்லேட் கொடுத்தா, ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து கொடுன, கிஃப்ட் மிஸ் வச்சிருக்கேன்னு. நேராக வேகமாக நான் மேலே போயிட்டேன், குழந்தை வராங்க, என்னை பார்த்தா, நான் கீழே பார்த்துட்டே இருந்தேன், மறுபடியும் என்னையே பார்த்து நிற்கிறா, நான் பக்கத்தில் டீச்சரை இப்படி கையை காட்டி விட்டேன், கண்ணாலேயே காட்டி விட்டேன், நேராக அவகிட்ட போய் மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்னா பாருங்க, அந்த அம்மா கோவம் வந்துருச்சுங்க, போ அப்படின்னுச்சு. அது என்ன பார்த்துதான், நான் நேராக பார்பி டால் எடுத்து பார்த்தேன், அவள் மிரட்சியில் அந்த பார்பி டால் அவளுக்கு வேணும், ஆனால் இந்த அம்மா சாக்லேட் வாங்க மாட்டேங்குது. மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்னு போ சொன்னல, மறுபடியும் என்ன பார்க்குறா, நான் பார்பி டாலை பார்த்துட்ருக்கேன், நீ எப்படியாவது கொடுத்துரு பார்ப்போம். அவள் கொஞ்சம் குழந்தைகளை பகச்சிக்க கூடாதுங்க, பெரியவங்களாவது மான மரியாதை பார்ப்போம், குழந்தைங்க அதற்கெல்லாம் தெரியாது, அதுக்கு ஓர்மை வந்துருச்சு முடிஞ்சு போச்சு கதை. அப்படியே அது கண்ணீர் போகுதுங்க, கண்கள் எல்லாம் விரிந்த நிலையில் அந்த மஞ்சுளா சொல்கிறாள், மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படிங்கிறா, தெரியும் போ, நாங்கள் சாக்லேட் எடுத்துக்கோங்க மிஸ், வேண்டாம் போ, என்னை பார்க்குறா, நான் அவளை பார்க்கவே இல்லை, நான் பார்பி டாலை தான் பார்த்துட்ருக்கேன், நீ கொடுத்தனா உனக்கு பார்பி டால், கொடுக்கலன்னா உனக்கு கிடையாது, நீ கொடுத்துரு பார்ப்போம். அவள் கோவம் வந்துருச்சிங்க அவளுக்கு, பார்பி டால் கிடைக்காதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டா அவள், கடைசியாக பார்பி டால் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இந்த அம்மா ஏன் வாங்க மாட்டேங்குதுன்னு கேட்டணும்னு முடிவு பண்ணிருச்சிங்க. அது கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க, அவள் எடுத்துக்கோங்க மிஸ், வேண்டாங்கிறல்ல, குழந்தை திருப்பி கேட்டுச்சிங்க, யூகேஜி என்னங்க வயசு இருக்கும், 4 வயசுங்க, 4-5 வயசு, ஏன் அப்படின்ச்சிங்க, சாக்லேட் எடுத்துக்கோன்னு நான் சொல்கிறேன், நீ வேண்டாங்கிற, ஏன் அப்படின்னு உடனே அந்த ஏன்ற கேள்வி அந்த டீச்சரை ரொம்ப உலுக்கிருச்சு பாருங்க, ஏன்னா எழுந்திரிச்சிட்டாங்க அந்த அம்மா, ஏன்னா எனக்கு சுகர். அந்த அம்மா சொன்ன பதில் அதுக்கு திருப்பி அடிச்சா பாருங்க மஞ்சுளா, இதுவும் சுகர் தான் மிஸ், எடுத்துக்கோங்க மிஸ்னா. அப்போதாங்க எனக்கு இந்த குரல் புரிஞ்சுதுங்க, பாருங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் நஞ்சு, தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கு கத்தரிக்காய் நஞ்சு, கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நோய் இருக்கின்றவர்களுக்கு சில உணவுப் பொருள்களே நஞ்சு, ஆனால் சபையில் நாகரிகம் கருதி உன் நோயை கவனிக்காமல் உன் நோய்க்கு எதிராக இருக்கக்கூடிய நஞ்சாக இருந்தாலும் நீ சாப்பிட்டு விட, அதுதான் உன்னுடைய நாகரிகம் என்று சொல்லிக் கொடுக்கின்ற அந்த குரல்
சர்க்கரை வியாதிக்காரனாக நீ இருந்தாலும் குழந்தை சர்க்கரை துண்டை நீட்டுகின்ற பொழுது அந்த குழந்தையின் மனம் வாடிவிடக்கூடாது என்பதற்காக யார் ஒருவர் எடுத்து வாயில் போட்டுகிறார்களோ அவர்கள் நயத்தக்க நாகரீகம் கொண்டவர்கள் என்று இந்த குரல் எனக்கு விளக்கம் சொன்னது. பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். வாழ்க்கையில் நமக்காக வழி எது என்று தெரியாமல் நாம் தத்தளிக்கின்ற பொழுது